இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவில் வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. யார்கிட்ட கேட்குறது தெரியலையே, நமக்கோ அட்வைஸ் யாரும் கிடையாது, எனக்கு பேக் சப்போர்ட் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது கூட சில பேர் நினைப்பேன், எனக்கு சகோதர சகோதரிகள் சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா வந்துடுவேன், எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா வந்துடுவேன். அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது, நமக்கு ஒரு குரு இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம கையை பிடிச்சி அழகாக கொண்டு போடுவார். அந்த குரு வந்து யாருன்னு தெரியல. குருவை தேடி எத்தனையோ மகான்கள் தேசாந்திர தேசாந்திரமாக போன சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இன்றைக்கி இந்த குரு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுதோ, லைஃப்பில் ரொம்ப ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கும் பொழுதோ, நம்ம இதை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு வழி கிடைக்கும். அதற்குண்டான ஆன்மீக தகவல் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட்சிணாமூர்த்தி சுவாமி படம் இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லை உங்கள் ஃபோனில் கூட ஸ்க்ரீன் சேவராக அழகாக பார்த்துட்டு கண்ணை மூடி தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய படத்தை, இல்லை சார் நான் ராகவேந்திர சுவாமிகளை ரொம்ப நிறையா கும்பிடுவேன், ராகவேந்திர சுவாமியை மனசில் நினச்சிக்கோங்க, நான் வந்து பாபாவை நிறையா கும்பிடுவேன், அவரை மனசில் நினச்சிக்கோங்க, நான் வந்து எனக்கு குரு இருக்கார், அவரை தான் குருவாக மானசீகமாக நான் ஏற்றுன்ருக்கேன், இந்த குருவை மனசில் நினச்சிக்கோங்க. என்னை சித்தர் வழிபாட்டில் நான் நிறையா இருக்கேன் சார், நான் வந்து சித்தரை வந்து நான் நினைய சுந்தரானந்த சித்தரை வந்து வேண்டின்ட்ருக்கேன், பட்டினத்தாரை தான் நான் மனசில் நினச்சின்னு இருக்கேன், சித்தரை மனசில் வச்சுக்கோங்க, அகஸ்தியரை நினச்சின்னு இருக்கேன் மனசில் வேண்டிக்கோங்க, அவரை மனசில் நினைச்சு ஜெகத் குரவே நம, ஓம் ஜெகத் குரவே நம, ஓம் ஜெகத் குரவே நம, ஓம் ஜெகத் குரவே நம, ஓம் ஜெகத் குரவே நமங்கிற மந்திரத்தை மனசார, இது வந்து கவுண்ட்லெஸ் எண்ணிக்கையே வேண்டாம், மனசார வேண்டுங்க. எப்போ மந்திரத்தை மனசே நிறுத்தணும்னு தோணுதோ அந்த மந்திரத்தை நிறுத்திட்டு அந்த பாதுகை தொட்டு வணங்கி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய க்வெஸ்டின் கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ளே போடுங்க, தானாக விடை கிடச்சிடும். என் லைஃப்பில் நிறைய அனுபவங்கள், நான் பேர் சொல்லக்கூடியது, ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு கூட நான் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அவங்க இப்போ ஒவ்வொரு முடிவெடுக்கிறதுலேயும் ஒவ்வொரு தருணத்துக்கும் இதை பயன்படுத்துவாங்க, அப்படி அதில் ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மந்திரம், இந்த வழிபாடு உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும்.